இது மகாபலிபுரம் பக்கத்துல இருக்கிற ஒரு புலிக்கோகன்ற ஊரு. மகாபலிபுரத்துல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இது வந்து பக்கத்துல இங்க பீச் இருக்கு. பீச் இருக்கனால இங்க ஏதோ ஒரு இதுக்கு முன்னாடி கோவில் இருந்திருக்கு இந்த இடத்துல. அது வந்து சுனாமி வந்ததுனால மூடிடுச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மூலமா இதை தோண்டி எடுத்து இந்த கோயில கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன சாமி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னும் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க சொல்லலாம். ஆனா இங்க இருக்கிற ஒரு சின்ன ப்ரூஃப் மூலமா இது வந்து முருகர் கோயிலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. என்ன காரணம், அங்க வந்து கல்லுல ஒரு சின்ன வேல் இருக்கு, அதை ஊத்து பாத்தீங்கன்னா தெரியும். இந்த வேல் இருக்கிறதுனால இது முருகர் கோயிலா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது இன்னும் தோண்டி பார்த்தோம்னா இன்னும் நிறைய பல விஷயங்கள் நம்மளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத பாருங்க, இந்த இதுவெல்லாம் இது வந்து கல்லு எல்லாம் பாத்தீங்கன்னா சுட்ட செங்கலால செஞ்ச இது கிணறு மாதிரி இருக்கு. ஆனா இங்கதான் மூலவர் இருந்திருப்பாரு, அவருக்கான பொக்கிஷன் இதுக்குள்ளதான் இருந்திருக்கும். இந்த கோயிலை கட்டி 1200 வருஷத்துக்கு பிறகுதான் ராஜராஜ சோழன் வந்து பிறந்திருக்கிறார் அப்படின்னு குறிப்பு சொல்லுது. அதுக்கு பிறகுதான் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில வந்து கட்டியிருக்காங்க. அப்படின்னா இது வந்து எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. 2004 சுனாமிக்கு பிறகுதான் இதை ஆராய்ச்சி பண்ணப்ப இத வந்து நிறைய பாறைகளும் தூண்களும் வந்து கிடைத்திருக்கு. இந்த மணல் பரப்புக்கு கீழே வந்து ஒரு பெரிய கோயில் கட்டுமானமே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அதனால மறுபடியும் வந்து இந்த ஆராய்ச்சியை தொடங்கினா வெளி உலகத்துக்கு இதை பத்தி நிறைய உண்மைகள் வந்து இல்ல. என்ன காரணத்தினாலேயே இந்த ஆராய்ச்சியை அப்படியே விட்டுட்டாங்க, இதை மறுபடியும் தொல்லியல் துறை சீரியஸா ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா பல சரித்திர உண்மைகள் பொதுமக்களுக்கு தெரிய வரும். அந்த கால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு காமிக்கும். தேங்க்யூ சோ மச்.